ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லோரும் அம்மா எல்லாம் சேர்ந்து பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு பிக்னிக் கிளம்ப போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். குரூப்பாக எப்படி சமையல் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து பிக்னிக் வீடியோலாம் வரும். அதெல்லாம் தெரியாது, என்னெல்லாம் தெரியாது, என்ன போட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல அம்மா கிட்ட கத்திய மோசம் சொல்றேன். பாதி வெட்டினாங்க, பாதி வெட்டலையா? வெட்ட ஆரம்பிச்சாலும் கையை வெட்டிதான் சட்டியை அடுப்புல வச்சுட்டு நீங்க இந்த பட்டை இலக்கிற கிராம எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்பா தான் வந்து மீன் கறி எல்லாமே வெட்டி தருவாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைப்போம். எந்த வேலையாக இருந்தாலும் சேர்ந்தே தான் செய்வோம். தனியே ஒருத்தர் மட்டும் வேலை செய்ய மாட்டோம். அம்மானா அம்மா மட்டும் நின்று வேலை செய்ய மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். குழம்பு வைக்கிறதா இருந்தால் கூட ஒருத்தர் வெங்காயம் நறுக்கி கொடுப்போம், பிறகு ஒரு ஆள் தேங்காய் துருவி கொடுப்போம். அந்த மாதிரி வந்து ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு டக்கு டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சிடும். அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிருச்சு. இந்த வேலையை நீ செய்யணும், அந்த வேலையை நீ செய்யணும்னு ஒரு நாள் அம்மா சொன்னதே கிடையாது. இப்போவும் நாங்கள் வந்து பிக்னிக் போகணும்னு பிளான் பண்ணியாச்சு. அப்போ வந்து பிரியாணியும் ஒரு சிக்கன் கிரேவியும் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு. அதனால் வந்து ஏன்னா பசங்கள்லாம் இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றக்காக முதலே டிசைட் பண்ணிட்டோம். அப்போ கறி வெட்டுறதுக்குள்ளே நாங்கள் வெங்காயம் தக்காளிலாம் வெட்டிட்டோம். அடுத்தடுத்து சமைக்கிற வீடியோவும் நீங்கள் பாருங்கள். புது இஞ்சி இது கிரேவி போடும் போட்டாலும் இன்னும் இஞ்சி இஞ்சி இதை வைக்கிறோம். அவன் நேற்று கூட்டிடுச்சுல பிரியாணிக்கு கொஞ்சம் பிரியாணிக்கு ஆள் கூட எச்சி தர மாதிரி அது கூட கொஞ்சம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு பதங்கள்
அப்போ மீன் கறி எது வெட்டினாலுமே அதை வந்து மசாலா போடுற வரைக்கும் வந்து அதை தண்ணியில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. சும்மா தண்ணியை வடிகட்டி எடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம சமைக்கும் போது தான் அம்மா தண்ணியை வடிகட்டி எடுத்துப்பாங்க, ஏன்னு தெரியாது. அம்மா சமையலை ஆரம்பித்து தந்துட்டு போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கு பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் தான் நான் போட போகிறேன். தயிர் அப்ப நீங்க மதியிலையும் கறியும் வெட்டி போடணும். பாலுக்கு கொடுத்துட்டேனே. ஆமா, தாத்தா கிட்ட இதே மாதிரி ஒன்று உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு என்ன பண்ணணும், கிரேவி மூடிடுறேன். கலந்து விட்டுட்டு அரிசி மேல ஒன்று லைட் பண்ணுறேன், அது வரைக்கும் மூடி வச்சிருக்கோம். அப்படி சொல்லி வைக்கணும் போடுறோம். அந்த இடிக்கிற கல் இருக்கு. மேலே இப்போ மட்டும் உசுல் வந்து அவ்வளோதான்.
பிரியாணி செய்யும் போதே பேரலலாக கிரேவியும் பண்ணிட்டோம். ஆனால் பிரியாணி வீடியோ தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். கிரேவி வீடியோவை அடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்குள்ளே கிரேவியும் ரெடி ஆகிட்டு பேரலலாக ரெண்டுமே ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டா, எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஓகே தலப்பாக்கட்டு பிரியாணி, தலப்பாக்கட்டுல சீரக சம்பாரிசி. இது வந்து எங்க ஆலன் குட்டி அப்பப்போ போட்டோ எடுக்க சொல்லிட்டு இருந்தாரு, அதனால என் பொண்ணு அவனை போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தா. இப்போ பிரியாணி கிரேவி எல்லாம் ரெடி ஆயிட்டு எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு. நான் மட்டும்தான் இனிமேல் கிளம்பணும். நானும் கிளம்பிட்டு இனிமே வந்து புறப்பட வேண்டியதுதான். சாப்பிடலாம் அதனால அங்கையோட நிப்பாட்டிக்கோங்க. ஒரு கை ஊத்திட்டு பாரு, காணலன்னா மல்லியலை கழுவாதது போட்டுக்கோ. ஓகே, நாங்கள் எடுத்துக்குவோம். கலர் எடுத்துலாம் இங்கே அரிசியை போட போறோம். கொதிச்சு தண்ணி கொதிச்சு ஓகே, கொஞ்ச நேரம் ஓகே. அடுப்பே தெரியல, அதான் மேலே ஏறி உட்கார்ந்துடணும் போல தெரியும். உட்கார்ந்துடணும் ஓகே. இதுக்கு மூடி இருங்கம்மா குக்கரை. இப்ப நம்ம அரிசி போடுவோம். இதுக்கு உப்பு இருக்கு, உப்பு அவளுக்கு உப்பு டேஸ்ட்னு வரல, எங்களுக்கும் வரலதான். கொஞ்சம் முன்ன கடைசி வரைக்கும் அவ இது தயிர் கயத்து போய் கூட்டி கொடுத்த. சரி ஓகே, இன்னும் ஒரு கலர் கலரிட்டு இதை மூடி ரெண்டுதான். கிரேவி பார்த்தீங்கன்னா அம்மா செய்ய சொன்ன ஸ்டைலில் தான் நான் பண்ணேன். பிரியாணி நான் செய்கிற ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். அம்மாவும் பாதி பாதி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழி மட்டன் தான் இது, ஒரு விசில் ஃபாஸ்டா வந்தோம்னா ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்திரம் மாற்றணும். அங்கே கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி எல்லோரும் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னும் கிச்சனில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமேல் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இனிமேல் ஃபஸ்ட்டு மணல் மாதா கோயிலுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் மணப்பாட்டுக்கு போகிறோம். ஆயில் வடிஞ்சதான் என்னப்பா வடிவா
இந்த பிக்னிக் வந்து அப்பா அம்மா பிறகு நாங்கள் மூணு சிஸ்டர்ஸ் ஃபேமிலி அவ்வளோ பேர் தான் போயிருந்தோம். ஏற்கனவே அம்மா அப்பா தங்கச்சி என் பொண்ணு எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த காரில் நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். நான் அக்கா ஃபேமிலி எல்லோரும் போயிட்டுருக்கோம். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. நீ தனி எனக்கு விட்டு நீ கொண்டதான் பழம் பழம் லேஸ் எல்லாம் வாங்கி தரேன். எல்லாரும் நீ உட்கார்ந்தாச்சு, நீ சொன்னல உட்கார்ந்தா கதை சொல்லுவாங்க. மாதா நடந்து வந்தாங்களாம்மா. மாதா நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டாங்களாம்மா. மாதா நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டாங்களாம்மா. யாரு நடந்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் கச்சிருவாங்க. சொல்ல உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் சொல்லியாச்சு. எங்க ஆலன் குட்டியோட ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ரொம்ப அழகாக கதை சொன்னான். ரெண்டு மூணு ஸ்டோரி சொன்னான், எல்லாமே சூப்பராக சொன்னான் அவன். அதனால் அவனுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் மணப்பாட்டு வீடியோவும் இங்கே மணல் மாதா கோயிலை சுற்றி பார்த்த வீடியோவும் நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி ப்ளாக் போட்டதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.